அடுத்த ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரில் முன்னாள் சிஎஸ்கே கேப்டன் தோனி இடம்பெறுவாரா என்ற எதிர்பார்ப்போடு அவர் சிஎஸ்கே அணியில் அன்கேப்டு பிளேயராக தக்க வைக்கப்படுகிறாரா என்ற கேள்வியும் ஒரு சேர எழுந்து வருகின்றன நடப்பு ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா அணி கோப்பையை கைப்பற்றியது துவக்கம் முதலே அதிரடி காட்டி வந்த சிஎஸ்கே கடைசி நேரத்தில் பிளே ஆஃபிற்கு தகுதி பெறாமல் தொடரில் இருந்து வெளியேறியது சிஎஸ்கேவுக்காக பல வெற்றிகளை பெற்றுக் கொடுத்த தோனி விரைவில் ஐபிஎல் போட்டிகளிலிருந்தும் ஓய்வு பெறுவார் என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில் அவரின் கடைசி தொடர் வெற்றி கோப்பையோடு முடிய வேண்டும் என்று ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர் மறுபுறம் தொடர்ச்சியாக ஐந்து ஆண்டுகளுக்கு சர்வதேச போட்டிகளில் விளையாடாததால் தோனியை அன்கேப்டு பிளேயராக அணியில் தக்கவைக்கவும் முனைப்பு காட்டி வருகிறது சிஎஸ்கே தோனி மட்டுமல்லாது நான்கு வீரர்களை தக்க கொண்டு மற்ற வீரர்களை ஏலம் எடுக்க திட்டமிடுவதாகவும் கூறப்படுகிறது அதற்கேற்ற போல் எனக்கு அதிக சம்பளம் எல்லாம் வேண்டாம் அந்த பணத்தில் மற்ற வீரர்களை வாங்குமாறு சிஎஸ்கே நிர்வாகத்துடன் பெருந்தன்மையோடு கூறியுள்ளார் தோனி ஐ பி எல் விதிகள் குறித்து கடந்த மாத இறுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் தோனியை உள்ளூர் வீரராக சிஎஸ்கேவில் தக்க வைக்க அணி நிர்வாகமும் பி யும் விருப்பம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது ஆனால் விதிகளை மாற்றுவதற்கு மற்ற அணி நிர்வாகங்கள் எதிர்ப்பு தெரிவித்தன அதிலும் குறிப்பாக விதிகளை மாற்றி வீரரை தக்கவைப்பது தோனி போன்ற சிறந்த வீரர்களை அவமதிக்கும் வகையில் இருக்கும் என்று எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார் ஹைதராபாத் அணி உரிமையாளர் காவ்யா மாறன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரை அமலில் இருந்த அன்கேப்டு பிளேயர் விதியை மீண்டும் கொண்டுவர சிஎஸ்கே அணி நிர்வாகமும் பிசிசிஐயும் முனைப்பு காட்டி வருகின்றன காரணம் தோனியை பார்ப்பதற்காகவே ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறது இது ஒருபுறம் இருக்க தோனியை தக்கவைக்க விதியை மாற்ற வேண்டும் என்று சிஎஸ்கே கோரிக்கை வைக்கவில்லை என்றும் அவரை தக்கவைக்க பிசிசிஐ தான் விரும்புகிறது என்றும் கூறியுள்ளார் சிஎஸ்கே அணியின் சிஇஓ காசி விஸ்வநாதன் இவை அனைத்தும் ஒரு பக்கம் இருக்க வீரரை தக்க வைக்கும் விதிமுறைகள் முறைப்படுத்திய பிறகு தனது முடிவை அறிவிப்பதாக கூறியுள்ளார் தோனி அடுத்தகட்ட கட்ட நடவடிக்கைகளை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும்